இந்தியாவில் வந்து வேக்சின்ஸ் வந்தது பிப்ரவரி மாசம் ஆனா மருத்துவர்களே நிறைய பேர் போட்டுக்க முன் வரல காரணம் என்னன்னா இந்த நோய் தொற்றுதான் வந்து முடிஞ்சிருச்சே நமக்கு தான் இயல்பாகவே சக்தி இருக்கே எதிர்ப்பு சக்தி நம்ம எதுக்கடா போட்டுக்கணும்ன்ற ஒரு நினைப்பு அடுத்து 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 மக்கள் இறக்கறத பார்த்து ஆம்புலன்ஸை பார்த்து ஆக்ஸிஜன் பத்தல இருக்கிறவங்க வந்து ஆக்ஸிஜன் மாஸ்க் எடுத்து இறந்து போக வச்சு அடுத்த ஆளை வந்து கொண்டு அந்த இடத்துல அட்மிட் பண்றது போன வருடம் வந்து இட்டலி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இந்தியா இப்போ ஆயிடுச்சா நைன்டீன் எயிட்டீனில் வந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ அதுவும் இதே போல் ஒரு பெரிய நோய் தொற்று தான் ஆனால் ஸ்பானிஷ் ஃப்ளூ வரும்போது இந்த மாதிரி நிறைய பேர்மா இந்த வார்த்தையை சொன்னாங்க எங்களுக்கு எல்லாம் இந்நேரம் ரெண்டு வாட்டி வந்து போயிருக்கும் இப்படின்னு சொல் சொல்லி தன்னைத்தானே பாதுகாப்பு இல்லாமல் இருந்தவர்கள்தான் இன்னைக்கு நூறு பேருக்கு கொரோனா வருதுன்னா அதுல இருந்து ஒருத்தர் தான் இறந்து போறாங்க அதுதான் டேட்டா சொல்லுது ஒன் பர்சென்ட் ஒன்லி டெட் இன்னமும்

இப்போ இருக்கிற வேரியன்ட் வந்து குழந்தைகளுக்கு லோவர் லங்ஸ்ல போய் இறங்கல குழந்தைகள் இதுல இறந்து போறாங்களா அப்படின்னா ரொம்ப 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 மைனர் மேம் பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் தான் அதுவும் எந்த மாதிரி குழந்தைகள்னா இன்னைக்கு உண்மையாவே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல நிறைய குடும்பங்கள் வந்து அஜாக்கிரதைனால அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேரை இழந்துட்டாங்க அப்படிங்கறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் முதல் சிம்டம் தயவு செஞ்சு இக்னோர் பண்ணாதீங்க வணக்கம் இன்று நம்முடைய ஆதன் கிளினிக் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டாக்டர் சரண்யா ஜெயக்குமார் மனநல மருத்துவர் அவர்கள் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல் மேம் வணக்கம் வணக்கம்மா ரொம்ப ஒரு முக்கியமான நேரத்துல வந்து நான் சந்திக்கிறேன் மேம் இணையத்துல வேற சந்திக்கிறதுக்கான முக்கியமான காரணம் கோவிட் தான் சோ இந்த கோவிட் நேரத்துல மனநலனை வந்து எப்படி நம்ம ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு நிலையில வச்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியா இந்த காலகட்டத்துல வந்து உருவாகி இருக்கு ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது நார்மலான டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப சூழலை பற்றியோ அல்லது சமூக ரீதியான விஷயங்களை பற்றியோ ஒரு பயம் இருக்கும் நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது நம்ம எப்படி நம்மளுடைய அடுத்த கட்ட லைஃபை வந்து கட்டமைக்க போறோம் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் இந்த கொரோனா காலகட்டத்தில் இது இன்னுமே அதிகமாக இருக்கு இப்போ இன்னும் கல்யாணம் ஆகாதவங்க எப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு யோசிக்கலாம் கல்யாணம் ஆனவங்க எப்படி நம்ம லைஃப் ரன் பண்ண போறோம் அப்படின்னு யோசிக்கலாம் ஸோ இப்படி குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு இன்னுமே பயம் அதிகமாக இருக்கு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க ஒரு சில ஆய்வுகள் சொல்லுது சோ இந்த பயத்தை போக்கணும்னா ஒரு குடும்பம் எப்படி இந்த கொரோனா பண்டமிக் டைம் ஹேண்டில் நீங்க நினைக்கிறீங்க மன ரீதியாக அதாவது நம்ம ஒண்ணு முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த கொரோனா அப்படிங்கிறது போன வருடம் வந்தப்போ அஹ் உலகத்துல மத்த நாடுகளை வந்து இந்தியாவை விட அதிகமா பாதிச்சுது அப்போ எல்லாருமே சொன்னாங்க இந்தியா வந்து இது ரொம்ப அழகா ஹேண்டில் பண்றாங்க கரெக்டான நேரத்துல ஒரு பெரிய லாக்டவுன் போட்டாங்க இந்தியர்களுக்கு வந்து நல்ல இம்யூனிட்டி இருக்கு எதிர்ப்பு சக்தி வந்து இயல்பாகவே இந்தியர்களுக்கு அதிகம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துகள் வந்து உலக நாடுகள்ல இருந்தது உண்மையாவே ஃபர்ஸ்ட் வேவ் வந்து இந்தியர்களை பெரிதா பெருசா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பாதிக்கல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆனா அந்த நேரத்திலயும் நம்ம லாக்டவுன்ல தான் இருந்தோம் ரைட்டா அப்போ நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் திடீர்னு வந்த ஒரு விஷயம் எஸ்பெஷலி தமிழ்நாடு பத்தி சொல்லணும்னா யுத்தம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து பெருசா இந்தியாவோ தமிழ்நாடோ இப்ப இருக்கிற ஜெனரேஷனோ பார்த்ததில்ல அப்போ ஒரு வார் லைக் சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஒரு பெருந்தொற்று இருக்கிற காலம்னா என்னன்னே தெரியாத நம்ம ஜெனரேஷனுக்கு இது வரும் போது வந்த போது போன வருடம் வந்த போது உண்மையாவே எல்லாருக்கும் ஒரு ப்ளோ ஆதா இருந்துச்சு இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல ஆனாலும் இது சரியா போயிடும் இதுவும் கடந்து போயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில நம்ம எல்லாருமே போன வருஷத்தை கடந்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கண்டிப்பா நல்லா இருக்கும் எல்லா இடத்துலயும் அததான் சொல்றாங்க ஆஹ் எல்லாரும் அதை தான் பேசுறாங்க எல்லாம் ஆரம்பிச்சிடும் ஆஃபீஸ் எல்லாம் சரியாயிடும் இப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல உண்மையாவே இந்தியாவில் வந்து வேக்சின்ஸ் வந்தது பெப்ரவரி மாதம் ஆனா நிறைய பேர் போட்டுக்கல முன் வரல மருத்துவர்களே நிறைய பேர் காரணம் என்னன்னா இந்த நோய் தொற்று தான் வந்து முடிஞ்சிருச்சே நமக்குதான் இயல்பாகவே சக்தி இருக்கே எதிர்ப்பு சக்தி நம்ம எதுக்குடா போட்டுக்கணும்ன்ற ஒரு நினப்பு ஒரு ஆள் தான் உண்மையாவே சொல்ல போனா நான் ஃப்ரண்ட் லைன்ல இருந்தாலும் நான் வேக்சின் பெப்ரவரி மாசம் போட்டுக்காதது காரணம் போனவே பாத்துட்டோம் இனிமே வராதுன்னு ஒரு நினப்பு தான் என்ன மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க அதுதான் உண்மை அதுதான் 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 ரியாலிட்டி ஆனால் இந்த செகண்ட் வேவ் வந்த உடனே அடுத்து 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 மக்கள் இறக்கறத பார்த்து ஆம்புலன்ஸ பார்த்து ஆக்சிஜன் பத்தல இருக்கிறவங்க வந்து ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து இறந்து போக வச்சு அது அடுத்தது ஆளை வந்து கொண்டாந்து அந்த இடத்துல அட்மிட் பண்றது அப்போ ஒரு போன வருடம் வந்து இட்டலி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இந்தியா இப்ப ஆயிடுச்சா திரும்ப திரும்ப நியூஸ் சேனல்ல காட்டுறதெல்லாம் பார்க்கும் போது இயல்பாகவே நம்ம எல்லாம் மனுஷங்க தானியமா நமக்கு பயம் வரதான் செய்யும் அந்த பயத்துல பேனிக் அதிகமாகும் போது பதட்டம் அதிகமாகும் போது அப்ப வீட்டுல ஒருத்தருக்கு ஒரு கொரோனா வருதுன்னா உண்மையாவே அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்குன்னா கூட இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களோட அந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது கண்டிப்பா குறையதான் செய்யும் நீங்க ஃ வந்து கண்டிப்பா இதை வந்து ரொம்ப இம்பேக்ட் பண்ணதான் செய்யும் அப்ப என்ன ஆகும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து ஐயோ நம்ம வெளியில போகாமலும் இருக்க முடியாது வீட்லயும் ஏடா என்னடா பண்றது இந்த கொரோனான்றது முடியுமா முடியாதா அவசர அவசரமா இப்ப தேடுறோம் வேக்சின் பத்தல வேக்சின் கிடைக்கல ரெம்டெசிவிருக்கு கியூவா நிக்குது இது எல்லாத்தையும் பார்க்கும் போது ஒரு பதட்டம் வரத்தான் செய்யும் அதுதான் இயல்பு இதெல்லாம் பார்த்துட்டும் நான் ஒண்ணுமே இல்லை எல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு உட்கார்ந்து சி பயம் அப்படிங்கிறது நவரசத்துல ஒண்ணுதானே அப்ப மனுஷனுக்கு அது கண்டிப்பா வரதான் செய்யும் ஆனால் இத உண்மையாவே அழகா ஹேண்டில் பண்ண ஃபேமிலிஸ் இருக்கத்தான் செய்யறாங்க நம்ம அது இல்லைன்னு சொல்லவே முடியாது இல்ல நம்ம தைரியமா இருப்போம் வந்தாலும் இது இது பண்ணுவோம்னு முன் ஒரு வரும் முன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டு முடிஞ்ச அளவுக்கு வெளியில போகும் போது சானிடைசர் எல்லாம் போட்டு மாஸ்க் எல்லாம் போட்டு கேர்ஃபுல்லா இருந்தவங்க இருக்கிறவங்க இன்னமும் இருக்கதான் செய்யறாங்க இன்னொரு விஷயம் நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணுமா எ வந்த ஸ்பானிஷ் Flu, அதுவும் இதே போல ஒரு பெரிய நோய் தொற்று தான் ஆனால் ஸ்பானிஷ் புளூ வரும் போது இந்த மாதிரி இன்டர்நெட் இல்ல இப்ப நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கிறத இந்த உலகமே பாக்குது அது நாலு பேருக்கு ஒரு மோட்டிவேஷனா போய் சேரும் அந்த மாதிரி விஷயங்கள் கூட அந்த காலத்துல இல்ல பயந்து பயந்து இறந்து போனவர்கள் அதிகம் எயிட்டீன்ல இறந்து போனவர்கள் அதிகம் அதெல்லாம் இன்னைக்கு இல்ல நமக்கு என்டர்டெயின்மென்ட் இருக்கு கவர்மெண்ட் எத்தனையோ சலுகைகள் செய்து கொடுத்து உங்களுக்கு வந்து அரிசி பருப்பு வெஜிடபிள்ஸ் மீட் எல்லாமே கொண்டு வந்து சேர்றதுக்கான வழிமுறையை வந்து செய்துகிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஒன்னே ஒண்ணுதான் ஞாபகம் வச்சுக்கணும் போன டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஆரம்பிச்சது இந்தியாவில மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபதுல ஆரம்பிச்சது இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இல்லையா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கொஞ்சம் தாக்கு பிடிச்சிருந்தோம் நம்ம மனம் தளரவே கூடாது அப்படிங்கறத ஒரு ஒரு குடும்பமும் தெரிஞ்சுக்கணும்மா மேம் அப்புறம் நீங்க சொல்றது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா எப்படி சொல்லுவாங்கன்னா ஓரளவுக்கு அஞ்சம் அச்சம் அப்படிங்கிறது வேணும் அஞ்சு அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் இருவார் தொழில் அப்படிங்கறது போல அச்சம் இருக்கிறது நல்லதுன்னு சொல்ல வரீங்களா அம்மா அந்த பயம் இருக்கணும் அப்பதான் நம்ம நம்ம நம் கேர்ஃபுல்லா இருக்க முடியும் எனக்கு ஒண்ணுமே வராதுன்னு மாஸ்க் இல்லாம மார்ச் மாசத்துல நிறைய பேர் எலெக்ஷன் கேம்பெயின்ஸா இருக்கட்டும் கோயில் திருவிழாவா இருக்கட்டும் சர்ச் திருவிழாவா இருக்கட்டும் கேதரிங்ஸா இருக்கட்டும் கல்யாணம் வலகாப்பு இதுல எல்லாம் கொஞ்சம் கூட சோசியல் டிஸ்டன்சிங் இல்லாம எங்களுக்கு எல்லாம் வரவே வராது நிறைய பேர்மா இந்த வார்த்தையை சொன்னாங்க எங்களுக்கெல்லாம் இந்நேரம் ரெண்டு வாட்டி வந்து போயிருக்கோம் இப்படின்னு சொன்ன சொல்லி தன்னைத்தானே பாதுகாப்பு இல்லாமல் இருந்தவர்கள் தான் இன்னைக்கு பிரச்சனையில இருக்காங்க அப்ப அந்த கொஞ்சம் பயம் இருக்கதான் வேணும் கண்டிப்பா இருக்கணும் அந்த பயம் இருந்தா தான் நம்ம ஒழுங்கா மாஸ்க் போட்டு ஒழுங்கா சோசியல் டிஸ்டன்சிங் பண்ணி நம்மள நம்மளே காப்பாத்திக்க முடியும் இல்லையா பயப்படாம என்ன பயம் இருக்கத்தான் செய்யும் ஆனா அது பாசிட்டிவா எடுத்துக்கணும் ஓகே மேம் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த அச்சத்தோடு கூடிய ஒரு மன அழுத்தம் அதாவது அது வந்து அந்த மன அழுத்தம் எங்க எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சில பேர் பயப்படும் போது நானே அதை பாத்துருக்கிறேன் என்னுடைய நண்பர்கள் மத்தியில பாத்துருக்கேன் என்ன உறவுகள் மத்தியில பாத்துருக்கேன் நானும் ஒரு சில சமயம் டிப்ரெஷன் ஆயிருப்பேன் சோ இந்த மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அது இந்த கொரோனாவும் சேர்ந்து இன்னும் அந்த மனத்தை அதிகமாக்கும் போது அதுல எப்படி ஒரு தனிநபர் வெளியில வர்றது அது எப்படி இந்த நேரத்துல ஹேண்டில் பண்றது இதுக்கு உங்களுடைய பதில் என்ன நிறைய நேரங்கள்ல வந்து இந்த பயம் அப்படிங்கிறது வந்து நம்ம மீடியாவில என்ன பாக்குறோமோ நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்களோ இத தான் இந்த பயம் அப்படிங்கிறது வருது உண்மையாவே ஆஹ் ஏப்ரல் மிட் ஏப்ரல் எண்டு போல தினமும் காலையில ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு எட்டு மணி வரைக்கும் எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க நான் கவர்மெண்ட்ல இருக்கிறதால எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஆக்சிஜன் பெட் இது அது அது அதுன்னு எப்படியாவது சாக கிடக்குறாங்க ஐசியூல கொண்டு போய் போடணும் இதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள அவங்க இறந்துடுவாங்க உண்மையாவே ஒரு ஒரு மனநல மருத்துவரா இருக்கிற எனக்கே அது கொஞ்சம் ஓவர்வெல்மிங்கா இருந்தது என்னால தாங்கிக்க முடியல நான் ஒருத்தருக்கு ட்ரை பண்றேன் பெட் எடுத்து கொடுக்க ட்ரை பண்றேன் ஆனா அவங்களை என்னால காப்பாற்ற முடியலன்ற பட்சத்துல நானும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே அப்போ நானும் யோசிப்பேன் எனக்கு அப்படி இருக்குன்னா நார்மல் மக்கள் எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும் சோ அந்த மாதிரி நியூஸ கேள்விப்படும் போது கண்டிப்பா பயம் வரதான் செய்யும் அதனால அதிகமா இத பத்தியே டிவியில பாத்துகிட்டு இருக்கிறதோ இத பத்தியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்றதோ நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது நீங்க மெடிசன் ஃபீல்டுல இருக்கீங்களா வேற வழி கிடையாது நீங்க இத டெய்லி டெய்லி ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் உண்மையாவே இன்னைக்கு இந்த பீல்டுல ஐசியூல கோவிட் பேஷண்ட்ஸை பாத்துக்கிற டாக்டர்ஸ் எவ்வளவு பேர் வந்து மனநலம் பாதிச்சு இருக்காங்க தெரியுமா அவங்களால தாங்க முடியல தினம் தினம் ஒரு நாற்பது ஃபேமிலியை கூப்பிட்டு உங்க வீட்டில் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கான மனசு வந்து எப்படி வரும் ஒரு மருத்துவருக்கு வந்து அவங்க வந்து உயிரை காப்பாற்றணும்னு தான் ஆ அவங்களால முடியல இந்த நோய் இந்த பெருந்தொற்று வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு நல்லா இருக்காங்க திடீர்னு இறந்து போறாங்கன்ற பட்சத்துல எல்லாருக்குமே வரதான் செய்யும் ஆனா இதை இது வந்து நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமா டேட்டா என்ன சொல்லுதுன்னா நூறு சதவீதம் பேர் நூறு பேருக்கு கொரோனா வருதுன்னா அதுல இருந்து ஒருத்தர் தான் இறந்து போறாங்க அதுதான் டேட்டா சொல்லுது ஒன் பெர்சன்ட் ஓன்லி டெத் இன்னமும் அதுலயே தான் மெயின்டைன் ஆயிட்டு வருது அப்ப நூறு பேருக்கு வந்தா ஒருத்தர் இறந்து போறாங்க அப்ப நீங்க கேட்கலாம் நிறைய பேர் போன மாசத்துல இறந்து போனாங்களேன்னு கேக்கலாம் ஏன் நிறைய பேர் இறந்து போனாங்கன்னா நிறைய பேருக்கு வந்தது நிறைய பேருக்கு கொரோனா வரும்போது நிறைய பேர் வைஸ் பார்த்தா நிறைய பேர் போவாங்க ஆனா ஒரு சதவீத மக்கள் மட்டுமே இறந்து போகிறார்கள் அதை பார்த்து நீங்க பயப்படாதீங்க அப்போ ஒருத்தருக்கு கொரோனா வந்ததுன்னா தொண்ணூத்தொன்பது சதவீதம் நீங்க பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு இவங்க இறந்துட்டாங்க அவங்க இறந்துட்டாங்க இவங்க ஃபேமிலியில நாலு பேர் இறந்துட்டாங்க இவங்க ஃபேமிலியில பத்து பேர் இறந்துட்டாங்க இதெல்லாம் காதலே போட்டுக்காதீங்க தொண்ணூறு வயசுலயும் கொரோனாவை வென்றுட்டு வெளியில வந்தவங்க இருக்காங்க எண்பத்தஞ்சு வயசுல கேன்சரோட இருந்து அவங்களுக்கு கொரோனா வந்து இருந்து மீண்டு வந்தவங்க இருக்காங்க பிஞ்சு குழந்தைங்க நாற்பது நாள் குழந்தை கொரோனால இருந்து மீண்டு வெளியில வந்திருக்கு இந்த மாதிரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்ன என்ன சொல்றது ரொம்ப 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 சீரியஸ் கேசஸ் எல்லாமே கூட கொரோனால இருந்து மீண்டு வந்திருக்காங்க அதனால உங்களுக்கு கொரோனா வந்தா நீங்க இறந்து போவீங்க நினைக்கவே நினைக்காதீங்க தைரியமாக இருங்க சைக்காலஜில ஒன்னு சொல்லுவோம் த ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் டயிங் இஸ் த fear ஆஃப் டயிங் நான் என்னைக்கு நான் இறந்து போறேன் அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்குதோ கொரோனாக்கு மத்திரம் கிடையாது வயதானவங்களுக்கும் இதே தான் பெரிய நோய் இருக்கிறவங்களுக்கும் இதே தான் நான் இறந்து போறேன் அப்படின்னு தோண ஆரம்பிச்சேன் அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஆஃப் டயக் அடுத்து அடுத்து உங்களோட எல்லா ஆர்கன்ஸுமே வீக் ஆயிடும் ஒண்ணுமே இல்ல நான் கண்டிப்பா சரியாயிடுவேன் சரியாயிடுவேன் கான்பிடென்டா இருங்க அந்த மாதிரி நிறைய பேர் கொரோனால இருந்து மீண்டு வெளியில வந்திருக்காங்க நீங்க சொன்னது வந்து உண்மையிலேயே ஒரு ஊக்கமாகவும் உண்மையிலேயே ஒரு முக்கியமான ஒரு உற்சாகம் எடுக்கக்கூடிய விஷயம் தான் ஏன்னா எந்த நிலை நிலையில இருந்தாலும் தைரியமா இருந்தோம் அப்படின்னா அது வந்து மீண்டு வந்துடலாம் நீங்க சொல்லும்போது குறிப்பிட்டு சொன்னீங்க இப்போ அவங்க பாக்குற அவங்க பேசுற அவங்க கேட்கற இடங்கள்ல இருபத்தி நாலாம் நேரம் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க வேணாம் கொஞ்சம் டிஸ்ட்ராக்டர்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ வீட்டுல இருக்கும்போது எவ்வளவு தூரம் அதை பத்தி பேசாம அல்லது அதை பத்தி விவாதிக்காம வேற விஷயங்கள்ல வந்து கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்க அதாவது இந்த கொரோனா வந்து நமக்கு எத்தனை கெடுதல் செய்தாலும் ஒரு குடும்பத்தோட இத்தனை நாட்கள் ஒன்னா ஒரே வீட்டுல அஹ் காலையில இருந்து நைட் வரைக்கும் அஹ் எத்தனையோ நாட்கள் ஒன்னா இருக்கிற ஒரு பாக்கியம் வந்து நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு நம்ம எவ்வளவுதான் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் இப்ப கிடைக்குது சொல்லுங்க காலையில பிச்சுகிட்ட அம்மா ஒரு பக்கம் வேலைக்கு ஓடுறாங்க அப்பா ஒரு பக்கம் வேலைக்கு ஓடுறாங்க பிள்ளைங்க ஒரு பக்கம் ஸ்கூலுக்கு போகுது லீவு விட்டா கூட அம்மா அப்பாவுக்கு வேலை இருக்கு எங்கயாவது ஊருக்கு போறாங்க வராங்க அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி டைம் யாருக்குமே கிடைக்கிறது இல்ல ஆனா இப்போ என்னதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தாலும் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கறாங்க இதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா எடுத்துக்கணும் ஒரு குடும்பமா நம்ம உட்கார்ந்து நம்ம பிள்ளைகள்ட பேசுறதோ பிள்ளைகள பேச வச்சு கேக்குறதோ ஒன்னா எல்லாரும் சேர்ந்து கிச்சன்ல நின்னு சமைச்சு சாப்பிடுறதோ எப்ப பார்த்தாலும் பெரும்பாலான நேரங்கள்ல வந்து அம்மா மட்டும் தான் சமைப்பாங்க இல்லையா இல்ல அப்பா மட்டும் தான் சமைப்பாரு சில வீடுகள்ல மத்தவங்க யாரும் அதுல தலையிட மாட்டாங்க அப்போ இந்த நேரத்துல வந்து குடும்பத்தோட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து சமைச்சு எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமா ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேசுற அந்த பாக்கியம் வந்து கொரோனா அமைச்சு கொடுத்துருக்கு உண்மையாவே இது வந்து கடவுளால எல்லாருக்கும் பாடம் புகட்ட கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் சேவிங்ஸோட அருமை என்ன அப்படிங்கறது தெரியாம இருந்த ஃபேமிலிஸ் குடும்பத்துல வந்து உட்காந்து பேசுறது ஒருத்தர் ஒருத்தரோட டைம் ஸ்பென்ட் பண்றது உறவுகளோட அருமையை எல்லாத்தையுமே கொரோனா வந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும் எத்தனை விஷயத்த வந்து நம்ம லைஃப்ல வியுவர் டேக்கிங் ஃபார் கிராண்டட் இல்லையா அதோட அருமையே தெரியாம நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு உண்மையாவே கஞ்ச பிசினாரி இவன் செலவு பண்ணவே மாட்டேங்குறான் அப்படின்னு நம்ம யாரையெல்லாம் பார்த்து திட்டணுமோ அவங்க எல்லாம் கொரோனால சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா அவங்களோட சேமிப்பு வந்து நல்லா இருக்கு வாங் இருக்கிற எல்லாத்தையுமே அவங்க செலவு பண்ணிட்டு இல்ல இப்படி ஒரு பிரச்சனை வந்தா என்னால மூணு வருஷத்துக்கு சமாளிக்கிறதுக்கு இவ்வளவு பணமாவது தேவைப்படும் அப்படின்னு எதுக்குமே பெருசா லக்ஸுரிக்கு எல்லாம் செலவு பண்ணாம சேர்த்து வச்சவங்க இன்னைக்கு உண்மையாவே நல்லா இருக்காங்க அப்போ சேமிப்போட அருமை ஒரு ஃபேமிலியோட உட்கார்ந்து ஏன் நம்ம சேமிக்கணும் பிள்ளைகளுக்கு வந்து கோவம் வரும் இவ்வளவு சம்பாதிக்கிற நம்ம இது போன் வாங்கலாம்ல நம்ம இது கார் வாங்கலாம்ல அப்படின்னு நிறைய ஃபேமிலிஸ்ல பிள்ளைங்க சொல்றதுக்காகவே நிறைய ஃபேமிலிஸ்ல போய் பெரிய கார் இஎம்ஐல பெரிய பெரிய போன் பெரிய டிவி பெரிய வீடெல்லாம் வாங்கி இன்னைக்கு அவங்க எல்லாருமே பிரச்சனையில இருக்காங்க ஏன்னா எல்லாருக்குமே சேலரி குறைஞ்சு போயிடுச்சு அப்போ சேவிங்ஸ் எவ்வளவு முக்கிய குழந்தைகளுக்கும் சொல்லி புரிய வைக்கிறதுக்கான நேரம் இது வேற என்ன அவங்க செய்யலாம் அப்படின்னா உட்கார்ந்து நான் சொன்ன மாதிரி பேசலாம் டிவி இருக்கு இன்டர்நெட் இருக்கு நல்ல என்டர்டைனிங் திங்ஸ் பார்க்கலாம் இன்டர்நெட் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை சொல்லி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சோ உங்க குழந்தைகிட்ட வந்து ஏதாவது ஒரு டாப்பிக்கை வந்து ரிசர்ச் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க அம்மா அப்பாவுக்கு டெக்னாலஜி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க நிறைய வீட்டில் அம்மா அப்பாவுக்கு சோசியல் மீடியாவே தெரியல இன்ஸ்டாகிராம்னா என்ன ஃபேஸ்புக்னா என்ன இது எப்படி யூஸ் பண்றது இதுல என்ன நடக்குதுன்னு பிள்ளைகள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரமா நம்ம இது இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா ஒரு இந்த இது போன்ற ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன்ல எப்படி ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இதுல நம்ம வந்து ஒரு இத்தனை நாட்களா கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி வந்து எடுத்துக்கலாம் அதுவே வந்து ஒரு வகையில பயத்தையும் மன அழுத்தத்தையும் போக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க மேம் இந்த நேரத்துல இன்னும் நம்ம ஒரு குறிப்பிட்ட சாரதை பார்க்கணும் அப்படின்னா பெண்களை தான் பார்க்கணும் சோ பெண்கள் வந்து முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறாங்க இந்தியாவிலும் சரி உலக அளவுலயும் சரி சோ பெண்கள் வந்து இப்போ வீட்டுக்குள்ளேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க காலம்லாம் மாறி இன்னைக்கு வெளி உலகத்துக்கு போய் பல முக்கியமான பதவிகள் இருந்துகிட்டு இருக்காங்க வெளியிலயும் போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க சோ இந்த நேரத்துல வெளியில பணி செஞ்ச பெண்கள் வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்கிறாங்கன்னா அவர்களுடைய தனிப்பட்ட முறையில பெண்களை பத்தின அவங்களுடைய பார்வை உங்களுக்கு எப்படி இருக்கு அவங்களுக்கான மன அது போகணும்னா பெண்கள் எதுக்கொண்ட விஷயங்களை செஞ்ச நாளாக நீங்க நினைக்கிறீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருந்த வேலைக்கு செல்லும் பெண்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு வேலைக்கு சென் செ போய்கிட்டு இருந்த ஒரு ஒரு ஆணுக்கு வந்து எந்த அளவு மன அழுத்தம் இருக்குமோ அதாவது என்னால் வெளியில போக முடியலையே வேலை பார்க்க முடியலையே எனக்கு இருந்து வேலை பார்க்கறது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு நான் ஆஃபீஸ்ல போய் உட்கார்ந்து இந்த வேலையை பார்த்தா நான் எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரியான மனநிலை தான் வித்தியாசம் இல்லை இதுல யாரு உண்மையாவே பாதிக்கப்பட்டிருக்கானா வெளியில இருந்து பார்க்கும்போது தெரியாது ஆனால் உண்மையாவே ஹவுஸ் ஒய்ஃப் ஏன்னா அவங்களோட ரெகுலர் ருட்டீன் வந்து ரொம்ப அழகானது ரொம்ப ரொம்ப ஹோம்லியான ருட்டீன் கோவிட்க்கு முன்னால காலையில எந்திரிப்பாங்க ஃபேமிலிக்காகவே எல்லாம் சமைச்சு கொடுத்து வேலையெல்லாம் பார்த்து ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் போயிடுவாரு பிள்ளைங்க ஒரு பக்கம் போயிடும் வீட்டுல அப்புறமா சமைச்சு வீட்டு வேலை எல்லாம் பார்த்து இவங்க பொறுமையா ஈவினிங் வந்ததுக்கு அப்புறமா சி அந்த அந்த வீட்டுல இருக்கிற அந்த நேரத்துல வந்து அவங்க தனக்குன்னு நிறைய நேரம் செலவழிச்சிருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மீ டைம் இருந்திருக்கு அவங்க அம்மா அப்பிட்ட அவங்க சிஸ்டர்ஸ் பேசுறதா இருக்கட்டும் அவங்களுக்கு விருப்பப்பட்ட புரோகிராம் டிவியில பாக்குறதா இருக்கட்டும் ஆனால் இப்ப வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வீட்டுல எப்ப பார்த்தாலும் இருந்துகிட்டே இருக்காங்களே எனக்கு வேலை அதிகரிக்கிற மாதிரி இருக்கே அதிகரிச்ச மாதிரி இருக்கே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு எப்படா ஸ்கூல் ஆரம்பிக்கும் இந்த பிள்ளைங்க எப்படா ஸ்கூலுக்கு போகும் எப்ப என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போவாங்கன்ற மாதிரியான ஒரு மன அழுத்தம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்கு ஏன்னா நிறைய நேரத்துல வந்து ஹஸ்பண்ட் வந்து நாடகம் பார்க்க விடுறதில்லை பிள்ளைங்க வீட்டுல இருக்காங்க இப்ப ஆன்லைன் கிளாஸ் பாதி நாள் இருந்தாலும் மீதி நேரம் டிவி எல்லாம் பிள்ளைங்க தான் பாக்குறாங்க அப்ப என்னோட என்டர்டைன்மெண்ட் கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்ற ஆதங்கம் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு நிறையவே இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் சும்மா இருக்கும்போது சும்மா இருக்கும் ஸ்நாக்ஸ் கேக்குறாங்க அதுல வர அவங்க டைம் எக்ஸ்ட்ராவா போகுது கரெக்ட் இவங்க எல்லாம் எப்படா வெளியே கொரோனா முடியுதோ இல்லையோ அதை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது உண்மையாவே நிறைய பேர் அந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்காங்க எப்படா கொரோனா எல்லாம் முடிஞ்சு போய் இவங்க எல்லாம் நார்மலா ஸ்கூலுக்கு போவாங்க வேலைக்கு போவாங்க நம்ம எப்போ திரும்ப நார்மல் ஆவோம் அப்படின்னு நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க சோ இப்போ அந்த போல ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இல்லத்தரசிகளுக்கு ஹோம் மேக்கர்ஸுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன அவங்க எப்படி அதுல இருந்து மீன் மீன் வரணும்னு நினைக்கிறீங்க அது கொரோனா போகிறது மட்டும் ஒரே வழின்னு சொல்ல வரீங்களா அப்படி கிடையாது மாசி நம்ம நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலியில வந்து உட்கார்ந்து பேசி குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்க முடியாதுன்னு ஒண்ணு இந்த உலகத்துல கிடையாது அட் ஆஃப் என் இல்லையா எனக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை என் குடும்பம் பிரச்சனையில வேற யாரு புரிஞ்சுப்பாங்க வெளியில நான் யார்கிட்ட போய் சொல்ல போறேன் நிறைய பேர் வந்து அவங்களோட மன வருத்தத்தை வந்து அவங்களோட தோழிகளோட பகிர்ந்துக்கிறாங்க அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சியோட பகிர்ந்துக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா உங்களோட என்ன சொல்றது உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்க அவங்கள்ட்ட எல்லாம் சொல்றதை விட நீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட உட்கார்ந்து வைங்க இல்ல முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கும் நீங்க எல்லாம் போவீங்க எனக்குன்னு ஒரு நேரம் இருக்கும் இப்ப நீங்க எல்லாம் வீட்லயே இருக்கீங்க எனக்கான நேரம் வந்து எனக்கு இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு பிளீஸ் நம்ம இந்த மாதிரி உட்காந்து நம்ம இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாமா நீங்க ஸ்கூல்ல இருக்கீங்கன்னா இங்க தயவு செஞ்சு அந்த அந்த ரூம் குள்ளே இருங்க அது ஸ்கூல்னு நினைச்சுக்கோங்க நல்லபடியா படிங்க ஆனா ஃபுல் டைமா நானே உட்காந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு தாராளமா உங்க ஹஸ்பண்ட் கிட்ட உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகள்கிட்ட வந்து நீங்க உட்காந்து பேசி புரிய வச்சு இதை ஹேண்டில் பண்றது வந்து இன்னொரு பெட்டரான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது ஏன்னா நீங்க எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு எந்த இல்லத்தரசியுமே அடிமை கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க பேசணும் இல்லத்தரசிகளுக்கு பேசும் உரிமை இருக்கணும் எல்லாருமே நான் வந்து நிறைய எாருமே குடும்பத்துக்காகவே கடைசி வரைக்கும் வாழ்ந்து அவங்களோட வாழ்க்கையில வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு ஆகும் போது போது அவங்க என்ன செய்திருக்காங்க ஆஹ் அப்படி இருக்கும் போது உங்களுக்கு என்ன தேவையோ உங்க குடும்பத்திட்ட உட்காந்து பேசுங்க பேசி வாங்கிக்கோங்க தப்பே கிடையாது உங்க புருஷன் தானே உங்க பிள்ளைங்க தானே புரிஞ்சுக்கட்டும் தப்பு கிடையாது கூட தமிழக அரசும் கூட உணர்ந்து கொண்டு உரிமை தொகை அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பதத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு மாதம் ஆயிரம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க நம்ம அதே போல இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பாக்கணும் நீங்க சொல்லும் போது குறிப்பிட்ட சொல்லியிருந்தீங்க டிவி பாக்கலாம் அப்படின்னு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க ஆனா இப்ப ஆண்களும் சரி பெண்களும் சரி அனைவருமே சேர்ந்து சீரியல் எல்லாம் பாக்குறாங்க அந்த சீரியல் பாக்குறத ஒரு சில பேர் பாசிட்டிவா பாக்குறாங்க ஒரு சில பேர் இல்லங்க இது வந்து நெகட்டிவான தாட்டம் அதிகமா வளர்க்குது இந்த நேரத்துல சீரியல் பாக்குறதை விட வேற ஏதாவது நல்ல விஷயங்கள் பண்ணலாம் தோட்டங்களை போய் சரி செய்யலாம் வீட்டுல இருக்கிற பொருட்களை சரி செய்யலாம் அப்படிங்கிறாங்க சீரியல் பாக்குறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணுதா இல்ல நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணுதா அதாவது நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணுமா பல டெகேட்ஸ் முன்னாடி ஒரு 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 நூறு வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பது அம்பத்து அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு லேடிக்கு வந்து எத்தனை வேலைகள் இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி நிறைய கிராமங்கள்ல வந்து கேஸ் அடுப்பு எல்லாம் கிடையாது விறகு அடுப்பு துணி அவங்கதான் துவைக்கணும் தண்ணி அவங்கதான் போய் எடுத்துட்டு வரணும் அப்புறம் என்ன நமக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி இந்த சொஃபிஸ்டிகேஷன் எல்லாம் அந்த காலத்துல இல்ல ஆனால் எல்லா வேலையுமே இந்த வீட்டுல இந்த பெண் அப்படிங்கிறவள் வந்து செய்வா பெண்ணுக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் உண்மையாவே ஆண்களை விட பெண்களுக்கு வந்து வேலை செய்யறதுக்கான திறமை வந்து உண்மையாவே அதிகம் பை நேச்சர் அது அப்படித்தான் மல்டி டாஸ்கிங் வந்து உமன் எனக்கு அது தமிழ சொல்ல தெரியல ஆனா நிறைய வேலைகளை அட் த டைம் வந்து ஒரு பெண்ணால செய்ய முடியும் ஓகே இதுதான் ஆஹ் ஆமா ஒரே நேரத்துல இதுவும் பண்ண முடியும் துணி துவச்சு துணி துணி துவ ஊற வச்சிருக்காங்களா அது முடிச்சுட்டு இந்த கிச்சன்ல வந்து வேலை பாக்குறாங்களா பிள்ளைகளோட பாடத்தை கவனிக்கிறாங்களா ஒரு தொட்டில இருக்க குழந்தை ஆடுறாங்களா எல்லாத்தையுமே அட் டைம்ல பண்ண முடியும் ஆனால் இந்த இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இப்ப என்ன பண்ணிடுச்சுன்னா வாஷிங் மிஷின்ல துணியை போட்டா அது ஒரு மணி நேரத்துல துவச்சு போகுது இந்த குக்கர்ல ரைஸை போட்டா அதுவே வடிச்சு அங்கேயே வச்சிட போகுது நிறைய பேர் இப்போ மைக்ரோவேவ் குக்கிங் பண்றாங்க மசாலாவை போட்டு மை மைக்ரோவேவ்ல போட்டா ஒன் ஹவர்ல அது ரெடி ஆயிடு போகுது அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உண்மையாகவே எழுபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பெண்ணை விட இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு நேரம் அதிகம் ஃப்ரீ டைம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு அப்ப இந்த ஃப்ரீ டைம் அதிகமா இருக்கும் போது என்ன ஆகும் நிறைய பேர் வந்து ஆஹ் வீட்டிலேயே இருந்து சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாம் செய்யறாங்க நிறைய இல்லத்தரசிகள் நம்ம அப்படி பாக்குறோம் அது வந்து கொஞ்சம் இல்லை நான் ஏதாவது ஒரு செய்யணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்க சில பேர் குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்கிறாங்க அந்த மாதிரி ஆக்கியபைடா இருக்க பெண்களும் இருக்காங்க ஆனா பெரும்பாலானவங்க இந்த நேரத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம அவங்க வந்து இந்த சீரியல்ல நோக்கி போறதுக்கு காரணம் என்னன்னா ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கு பெண்களுக்கு ரொம்ப பிடித்தமான கண்டென்ட்டா இருக்கு அவங்க தினம் தினம் பார்க்குற அம்மா மாமியார் அண்ணி இத பத்தின கதையா இருக்கு அவங்களால அவங்களோட லைஃப் அவங்க கேள்விப்படுற கதைகளோட ரிலேட் பண்ண முடியுது ஆனால் சீரியலுமே எந்த அளவுக்கு இவால்வ் ஆயிருக்குன்னா நார்மலா முன்னாடி ஒரு காலத்துல இருந்த சீரியல் கூட மக்களுக்கு வந்து என்ன நார்மலா இருக்கு ஒரு அம்மா இருக்காங்க ஒரு அப்பா இருக்காங்க ஒரு குழந்தை எப்படி இந்த சீரியலை இன்ட்ரெஸ்டிங் ஆக்கலாம் அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை கொண்டு வரலாம் அப்புறம் இருக்கிறவங்க வந்து கூ ஃபேமிலியில இருக்கவங்களே போட்டு தள்ளுற மாதிரி ஐடியா பண்ணலாம் இதெல்லாம் பண்ணா அந்த அந்த சீரியல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்க சீரியல் அப்படிங்கிறது ரியல் லைஃப் அது புரிஞ்சுக்கணும் ஆனால் அத பாக்குற லேடீஸ் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா அதை கொண்டு வந்து அப்படியே ரியல் லைஃப்ல அதில் கொண்டு வந்து இதில் சேர்த்துருவாங்க நீ அந்த சீரியல்ல வர அவள மாதிரியே நடந்துக்கிற அப்படின்னு அண்ணிய திட்டினவங்க மாமியாரை திட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அது அது என்டர்டெயின்மெண்ட்னா அது என்டர்டெயின்மெண்ட் அதை அங்கேயே விட்டுட்டு வந்துடணும் நிறைய பெண்கள் இருக்காங்கம்மா அறுபது வயசுக்கு மேல இருக்கிற நிறைய பெண்கள் வந்து டிவியில நாடகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அப்படி திட்டுவாங்க அதுல வர்ற கேரக்டர்ஸ் அப்படியே அந்த கேரக்டர் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரியும் இவங்க திட்டுறது காதுல கேட்க போற மாதிரியும் அந்த மாதிரி திட்டி அவ்வளவு இன்வால்வாய் பாக்குறவங்க இருக்கதான் செய்யறாங்க அது கண்டிப்பா அவங்களோட அவங்களோட சந்தோஷத்தை பாதிக்க தான் செய்யும் இதெல்லாம் பார்க்க வேண்டாம் நான் நல்ல ஆஹ் என்ன சொல்றது ரிலீஜியஸான விஷயங்கள் மதம் சார்ந்த விஷயங்களை பாக்குறேன் எனக்கு அது பிடிச்சிருக்கு அது பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க வெறும் நியூஸ் மட்டுமே பாக்குறவங்களும் இருக்காங்க இன்னமும் நான் பாத்திருக்கிறேன் அறுபது வயசுக்கு மேல இருக்கிற சில லேடிஸ் வந்து டிஸ்கவரி பாப்போம் எத்தனையோ நல்ல நல்ல விஷயம் எல்லாம் நடக்குது அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சு போனாம அப்படியே வயசாயிடுச்சு நம்ம வாழ்ற கடைசி நாள் வரைக்கும் இந்த உலகத்துல எத்தனை அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கோ எல்லாமே எனக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சிட்டு பாக்குறவங்களும் இருக்காங்க அதனால சீரியல் வந்து உங்க மனநலம் பாதிக்குதா உங்க குடும்பத்துல இருக்க சந்தோஷம் பாதிக்குதான்னா கண்டிப்பா பாதிக்குதா அது அந்த அளவுக்கு இன்வால்வ்டு வீட்டுல இருக்க இந்த அம்மா ஹஸ்பண்டுக்கு தோசை கூட சுட்டு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய ஹஸ்பண்ட்ஸ் வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க ஏன் உனக்கு சுட தெரியாதா நீ போய் சுட்டு சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிடுவாங்க இட்ஸ் வெரி என்க்ரோசிங் ரொம்ப அடிக்டிவ் ஆக்சுவலி அஹ் இந்த நெகட்டிவிட்டி நிறைய உருவாக்குது அப்படின்னு சொல்ல வரீங்களா இல்ல இதை ஒரு லெவலுக்கு மேல போனதை நெகட்டிவிட்டியா மாறுதுன்னு சொல்ல வரீங்களா என்ர்டெயின் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம் அப்போ எதுனாலும் அவர் அளவுதான் என்டர்டைன்மெண்ட் நீங்க ஒரு சீரியல் பாக்குறீங்களா எது நல்ல சீரியல் எது கொஞ்சம் எத்திக்ஸோட இருக்கு ரொம்ப கச்சடாவா இல்லாம எது கொஞ்சம் எத்திக்ஸோட இருக்கோ அத நீங்க வந்து ரெண்டு சீரியல் பாக்குறதுல தப்பு கிடையாது கரெக்டா அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சா நைட்டு பதினோரு மணி வரைக்கும் சீரியல் பாக்குற லேடிஸும் எனக்கு தெரியும் நானே யோசி நானே அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன் இந்த கேரக்டர்ஸும் அந்த கேரக்டர்ஸும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாதா இந்த கதையும் அந்த கதையும் கன்ஃபியூஸ் ஆகாதா அப்படின்னு சி இந்த எல்லா கதையும் பார்த்துட்டு இது எல்லாத்தையும் அவங்க தலையில ஏத்திக்கிட்டு இதே ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கிற லேடிஸும் கண்டிப்பா இருக்காங்க அதனால தயவு செஞ்சு அத்தனை பார்க்காதீங்க ஒரு ரெண்டு சீரியல் பாக்குறீங்களா ஓகே வெல் அண்ட் குட் பாருங்க தப்பு கிடையாது அதுக்கு மேல வேண்டாம் ரொம்ப முக்கியமா இப்போ வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் மற்றும் பெண்கள் மாணவிகள் கூட இந்த கொரோனாவுக்கு பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஆய்வுகள் சொல்றாங்க சோ இந்த நேரத்துல குழந்தைகளுடைய பெற்றோர்கள் மன ரீதியா எவ்வளவு தைரியமா இருக்கணும் அப்படிங்கறத நான் கேட்க விரும்புறேன் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட இருக்க தரவுகளை நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைகள் இதுல இறந்து போறாங்களா அப்படின்னா ரொம்ப 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 மைனர்மா தான் எந்த மாதிரி குழந்தைகள்னா மூச்சு பிரச்சனைகள் முன்னாடியே இருந்த குழந்தைகள் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்த குழந்தைகள் தான் இறந்து போயிருக்காங்க அதர்வைஸ் பொதுவாவே கொரோனா அப்படிங்கிற இந்த இன்ஃபெக்ஷன் வந்து இந்த செகண்ட் வேவ்ல அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற வேரியன்ட் வந்து குழந்தைகளுக்கு லோவர் லங்ஸ்ல போய் இறங்கல அப்பர் லங்ஸ்ல இருக்கு அதாவது ஒரு பொதுவா வைரல் ஃபீவர் வந்தா எப்படி இருக்கும் அஞ்சு ஹை ஃபீவர் த்ரோட் ஒழிய குழந்தைகள் இறந்து அப்படின்னா இல்ல ஆனா இந்த வேவ்ல போன வேவ்ல வந்து குழந்தைகளுக்கு இது வரல அத்தனை இந்த வேவ்ல ஏன் இத்தனை குழந்தைகளுக்கு வந்துச்சுன்னா அடல்ட்ஸுக்குமே நிறைய பேருக்கு வந்துச்சு இல்லையா சோ குழந்தைகள் வீட்டுல இருக்கிற காரணத்தினால வீட்டுல இருக்கிற அடல்ட்ஸுக்கு வந்தனால குடும்பத்துல அஞ்சு பேருக்கு வருதுன்னா அவங்க கிட்ட இருந்துதான் குழந்தைகளுக்கு நாங்க சொல்லியிருக்கோம் உங்க வீட்டுல யாருக்காவது கொரோனா வந்துச்சுன்னா தயவு செஞ்சு குழந்தைகளோட நீங்க போய் இருக்காதி கண்டிப்பா அவசியம் கிடையாது விட அது குழந்தைக்கு செய்யற தீமைதான் அதிகம் அந்த யாருக்கு கொரோனா இல்லையோ அவங்க பாத்துக்கிட்டோம் குழந்தைய இல்ல நான் தான் கரெக்டா பாத்துப்பேன் நீங்க என்னதான் மாஸ்க் போட்டுக்கிட்டாலும் இவர கம்ப்ளீட்லி அஃபெக்டட் பர்சன் அதனால உங்க குழந்தைகிட்ட இருந்து நீங்க தள்ளி இருக்கிறது நல்லது அப்படியே வந்தாலும் பயப்படாதீங்க அது ஒரு நார்மல் வைரல் ஃபீவர் மாதிரி தான் ஆனால் நம்ம வந்து குழந்தைகளுக்கு இம்யூனிட்டியை நல்லா பில்ட் பண்ணணுமா நிறைய காய்கறிகள் கொடுக்கணும் நீ குழந்தைகளுக்கு கம்ப்ளீட்டாக ஃபாஸ்ட் ஃபுட் கொடுத்து பழக்கி வச்சிருக்கோம் இல்லையா ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் பேக்கெட் ஃபுட் ப்ரிசர்வ் ஃபுட் அதெல்லாம் இல்லாம நல்ல காய்கறிகள் நல்ல பழ வகைகள் கீரை வகைகள் இதெல்லாம் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் ஏதாவது இந்த ஆயுர்வேதல நிறைய கஷாயம் இருக்கு குழந்தைகளுக்கு வந்து இம்யூனிட்டி நல்லா பில்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது கஷாயம் இருந்தால் அதுவும் நீங்க கொடுக்கலாம் துளசி கொடுக்கலாம் இதெல்லாம் நீங்க கொடுத்து குழந்தைகளுடைய இம்யூனிட்டியை பில்ட் பண்றது நல்லது ஆமா குழந்தைகளை பத்தி சொல்லிருக்கிறீங்க பெண்களை பத்தி சொல்லிருக்கிறீங்க இறுதியா ஒரு கேள்வி இப்போ ஒரு வீட்டுல வந்து ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி ஆயிருக்கு அப்படின்னா அவர் எப்படி தன்னை மன ரீதியாக தைரியமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி அதே போல அவரை சுற்றி இருப்பவர்கள் எப்படி அச்சத்திற்கு உள்ளாக்காமல் அவர்களும் தைரியமாக அவரையும் தைரியமாக்க வேண்டும் இதான் என்னோட இறுதி கேள்வி நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சில ஃபேமிலிஸ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் சொல்றேன் ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில வந்து இப்போதான் குழந்த பிறந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணுக்கு அந்த இப்போ டெலிவர் பண்ண அந்த பொண்ணு அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அந்த பொண்ணோட தம்பி அந்த பொண்ணோட அம்மா நாலு பேருமே கோவிட் பாசிட்டிவ் அப்பா வந்து ஹைலி டயபெட்டிக் ஆனா அவர் கோவிட் பாசிட்டிவ் கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த ஃபேமிலி இதை எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணாங்கன்னா இவரை கம்ப்ளீட்டா இவர் ஒருத்தர் தான் நாட் எஃபெக்டட் அப்போ இவரை கம்ப்ளீட்டா ஐசோலேட் பண்ணிட்டாங்க ஒரு ரூம் குள்ள வீட்டுக்குள்ளேயே அவர் வீட்டுல இருக்கிறவங்கள அவர் என்னைக்கு பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்துச்சோ அவர் என்னைக்கு ஃபர்ஸ்ட் சிம்டம் வந்துச்சோ அதான் என்கிட்ட சொன்னாங்க என்னைக்கு த்ரோட் பெயின் அப்படின்னு சொன்னோன்னே இவரை தனியா ஐசோலேட் பண்ணி குடும்பத்துல இருக்கவங்க கதவு திறந்து பார்த்தா கூட அவர் மாஸ்க் போட்டுட்டு தான் வந்து பாத்திருக்காரு டபுள் மாஸ்க் மற்ற நேரங்கள்ல இவங்க இருந்திருக்காங்க அவருக்கு அவர் பாதிக்கப்படாதவர் புரிஞ்சுக்கோங்க அவருக்கு கொரோனா கிடையாது ஆனா அவருக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்க அவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்தாங்க கதவை திறந்து தட்டுல சாப்பாடு வச்சு கம்பல உள்ள தள்ளி விட்டுருக்காங்க அவர் சாப்பிட்டுட்டு அந்த தட்டை வெளியில தள்ளி விட்டுட்டாரு அவங்க வந்து இதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாங்க என்னடா இப்படி ஒரு நிலவ நம்ம வீட்டுக்கு அவங்க நினைக்கல அந்த ஃபேமிலிக்கு வந்து கரெக்டா ஏழு நாட்கள்ல எல்லாருக்குமே சரி ஆயிடுச்சு எனக்கு தெரிந்த இன்னொரு ஃபேமிலியில ஒரே ஒரு பையனுக்கு வந்துச்சுங்க ஓகே அது வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ஒரு ஒரு அம்மா அவங்களுக்கு ரெண்டு பசங்க ஹஸ்பண்ட் இந்த அம்மாவுக்கு ஒரு தம்பி அவங்களோட ஃபேமிலி ஒன்னாதான் இருக்காங்க இப்ப இந்த லேடியோட பையன் வந்து வெளியில போறான் ஏதோ கடைக்கு போறான் வரா ஏதோ அங்க இருந்து அவனுக்கு கோவிட் பாசிட்டிவ் ஆயிட்டா போல இருக்கு அவனுக்கு சிம்டம் வருது என்ன வருது பயங்கர தலைவலி வருது த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருது அப்ப அவங்க என்ன செய்யறாங்க ஐயோ யோ என்னடா பண்றதுன்னு அவங்க வீட்டுல யாருமே எந்த ப்ரிகாஷனுமே எடுக்காம ஒரே ஃபேமிலியில ஒரே ரூம்ல ஒரு ஒன்னா இருந்திருக்காங்க அந்த பையனோட கேட்டால் அவனை நாங்கள் ஐசோலேட் பண்ண விரும்பல ஆஹ் அவனுக்கு மென்டலி இல்ல ஆயிடும் அதனால நாங்கள் எல்லாருமே அவனு ஒன்னா இருந்து சப்போர்ட் பண்றோம் இந்த மாதிரி முட்டாள்தனம் செய்து அந்த பையன் கூடவே இருந்து அந்த பையன் கிட்ட இருந்து மொத்த ஃபேமிலியும் கோவிட் பாசிட்டிவ் ஆயிடுச்சு அந்த ஃபேமிலியிலேயே மூணு பேர் இறந்து போயிட்டாங்க அந்த பையன் அண்ணா தப்பிச்சிட்டான் அந்த பையனுக்கு ஒண்ணும் செய்யல சி யூ அண்டர்ஸ்டாண்ட் ரியாலிட்டியா நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம இதுல போய் இமோஷனல் ஆகிறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க நம்ம இந்த நேரத்துல இது எப்படி கரெக்டா ஹேண்டில் பண்றோம் பார்க்கணும் ஒருத்தர் எஃபெக்டடா அந்த அவரை தனி தனி தனிமைப்படுத்துங்க அடுத்தடுத்து ஒரு ஆள் எஃபெக்டடா தனிமைப்படுத்துங்க எல்லாரும் தனிமைப்படுத்துங்க தனிமைப்படுத்தி நல்லா ஆவி பிடிக்க சொல்லுங்க டாக்டர்ஸ் கொடுக்குற மருந்தை எடுக்க சொல்லுங்க ப்ரோட்டீன் ரிச் ஆகாரம் கொடுங்க இமோஷனால எதுவும் ஆகக்கூடாது சரியாயிடும் ஒரு வாரம் தான் சரியாயிடும் நம்புங்க ஆக்சிஜன் பல்சாக்ஸிமீட்டர் மீட்டர் வச்சு ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு அளவுக்கு கீழே ஆக்சிஜன் குறைதா இன்ஃபார்ம் தி அத்தாரிட்டிஸ் அவங்க என்ன வேணுமோ அதை செய்வாங்க பயப்படுறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்ல இன்னைக்கு உண்மையாவே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல நிறைய குடும்பங்கள் வந்து அஜாக்கிரதைனால அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேரை இழந்துட்டாங்க அப்படிங்கறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் முதல் சிம்டம் தயவு செஞ்சு இக்னோர் பண்ணாதீங்க த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருதா தலைவலி வருதா மைல்டு ஃபீவர் வருதா இல்ல நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன் அதனால தான் எனக்கு ஃபீவர் வந்துச்சு இது அது கிடையாது நோணுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க எது வந்தாலும் ஐசோலேட் தட் பர்சன் ஒரு வீட்டில் ஒருத்தர் ஃபீவர் வர தனிமைப்படுத்துங்க தப்பு கிடையாது தனிமைப்படுத்துங்க நல்ல ஆகாரம் கொடுங்க கொரோனா டெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் கூட தனிமைப்படுத்துங்க தப்பு கிடையாது ஸோ அதனால இது சரியாயிடும் இன்ஃபேக்ட் வேக்சின் போட்டிருந்தாங்க வீட்டில் இருக்கிறவங்கன்னா வெல் அண்ட் குட் கண்டிப்பா ஹாஸ்பிடலைசேஷன் நீங்க தைரியமா இருந்தீங்கன்னா தேவைப்படாது யூ அண்டர்ஸ்டாண்ட் அதனால நம்ம தைரியமா இருக்கிறது முக்கியம் இமோஷனலா இது வந்து ட்ராமா பண்றதுக்கான வேலை கிடையாது இது வந்து இன்டெலிஜென்ட்டாக ஹேண்டில் பண்றதுக்கான நேரம் இது நிச்சயமா ரொம்ப ஒரு ஒரு இந்த அரை மணி நேரத்துல மிக முக்கியமான கருத்துக்களை மக்களுக்கு நீங்க சொல்லியிருக்கிறீங்க எப்படி அச்சத்தை நீக்கி தைரியத்தை வரவழைத்து இருக்கணும் எதன் எது போன்ற விஷயங்களை செஞ்சோம் அப்படின்னா நம்மளால நம்மளுடைய தைரியத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற பல விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கிறீங்க லைஃப் எக்ஸாம் நீங்க சொல்லியிருக்கிறீங்க இந்த நேரத்துல எங்களுக்காக உங்களுடைய வருகனையும் கருத்தனையும் ஆதன கிளினிக் நேர்களுக்காக வழங்கிய மிக்க மிக்க நன்றி 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 எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து நான் நான் படிச்ச இந்த இந்த ஜார்கன்ஸ் நான் யூஸ் பண்றது இல்ல அதாவது சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸை வந்து நான் யூஸ் பண்றது இல்லை ஏன்னால் அது மக்களை பயமுடுத்தும் இல்லையா தேவையில்லாத கெமிக்கல்ஸோட நேமோ ஹார்மோன்ஸோட நேமோ மருந்துகளோட பேரோ மக்களை பயம் பயமுடுத்தும் அதனால என்னைக்குமே நீங்க டிவி பார்க்கும் போது உங்களுக்கு புரியாத ஒரு மருந்து புரியாத ஒரு நோயை பத்தி எல்லாம் பேசுனா நீங்க தயவு செஞ்சு பயப்படாதீங்க அத என்னங்கறத ஒரு நல்ல படிச்சவங்க கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது இப்படியாமா அதப்பே இன்னைக்கு பாருங்க பிளாக் ஃபங்கஸ் வந்து கொரோனா வந்து எல்லாருக்குமே பிளாக் ஃபங்கஸ் வந்துருமாமா அப்படி எல்லாம் கிடையாதுங்க அது எல்லாருக்கும் வரது கிடையாது அது நியூஸ்ல போடுறாங்க வேற வேற சில கமர்ஷியல் காரணங்களுக்காக அத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால நம்ம ஏதாவது டவுட்னா தயவு செஞ்சு கூகுள்ல போய் ரேண்டமா தேடாதீங்க ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட கேட்டு கேட்கணும் உங்களுக்கு பயம் குறைவா இருக்குமே எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி 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 தனி நபர்களே மீண்டும் ஒரு சிறப்பு விருந்தினரோடு மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் சந்திக்கிறோம் அதுவரை உங்கள் விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் கிளினிக்